உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று காசி தமிழ் சங்கமம் 2.0 நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து உரையாற்றினார். தொடர்ந்து நிகழ்ச்சியை ஒட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை அவர் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக கன்னியாகுமரி வாரணாசி இடையே காசி தமிழ் சங்கமம் விரைவு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கனடா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளை மிஞ்சிய பொருளாதார வளர்ச்சியை இந்தியா அடைந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இன்று நடைபெற்ற அடல் சுகாதார திட்ட நிகழ்வில் பங்கேற்று பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், அடுத்த 3 ஆண்டுகளில் உலகின் பொருளாதார வளர்ச்சி மிகுந்த நாடுகளில் இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அண்டை நாடுகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவது இயல்பு. தினமும் அந்நாடுகள் எல்லா விஷயங்களிலும் நம்முடன் உடன்படுவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று நடந்த நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், சீனாவுடனான நமது உறவு இன்று இருப்பதை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும், ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் உறவு சிக்கலாக மாறியதற்கு எல்லை தொடர்பான ஒப்பந்தங்களை மதிக்கக்கூடாது என்று அவர்கள் எடுத்த முடிவுதான் காரணம் என்றும் தெரிவித்தார். பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்து பேசினார். அப்போது பல்வேறு முக்கிய விவாதங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஷ்ணு தியோசாய் JP நட்டாவை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். வருகிற மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் வருகிற 21ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் விவகாரம், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரில் ஆட்சி இழப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மகாராஷ்டிரா நாக்பூரில் செயல்பட்டு வரும் பாதுகாப்பு படைகளுக்கு ஆளில்லா விமானங்கள் மற்றும் வெடிபொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் இன்று திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 6 பெண்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் இரங்கல் தெரிவித்ததுடன் அவர்களது குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் பதிண்டாவில் தனியார் பள்ளிகளை விட சிறந்த செயல்பாடுகளுடன் கூடிய 7 புதிய அரசு பள்ளிகள் கட்டப்பட உள்ளதாகவும், இங்கு மாணவ மாணவிகளுக்கு முற்றிலும் இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். பதிண்டாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், இங்கு ஏற்கனவே 25 மொஹல்லா இலவச சிகிச்சை மையங்கள் உள்ள நிலையில் மேலும் 13 மையங்கள் திறக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மிக்சாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். சென்னை வேளச்சேரி சக்தி விஜயலட்சுமி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரணத் தொகையை வழங்கினார். பேரிடரிலும் அரசியல் செய்யும் மனம் படைத்தவர்களை பற்றி கவலைப்படாமல் மக்கள் நலன் காக்க அரசு பாடுபட்டு வருவதாகவும், இந்தியாவுக்கே வழிகாட்டும் வகையில் திமுக அரசின் செயல்பாடுகள் தொடர்ந்து வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில், மிக்ஜாம் புயலின் பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவினர் அரசியல் மாச்சரியமின்றி திமுக அரசின் பணிகளை பாராட்டியிருப்பது உண்மையான உழைப்புக்கும் அக்கறையான செயல்பாடுகளுக்குமான சான்றிதழ் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மிக்ஜாம் புயல் வெள்ளத்தின் போது சென்னை 800 எண்ணெய் கசிவு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவித் தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 12,500 ரூபாயும் படகுகளுக்கு தலா 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களில் வசிக்கும் 2,300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மற்றும் சுமார் 700 படகுகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து வரும் நிலையில் சென்னை மற்றும் பெங்களூரிலிருந்து தூத்துக்குடி புறப்பட்ட 2 இண்டிகோ விமானங்கள் மோசமான வானிலை காரணமாக மதுரையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டன. வானிலை சீரான பின்னர் விமான சேவை மீண்டும் தொடங்கப்படும் என இண்டிகோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களின் வறண்ட பகுதிகளுக்கு தண்ணீரை கொண்டு செல்லும் வகையில் தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இணைப்பு திட்ட சோதனையோட்டத்தை நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதிகனமழை பெய்து வரும் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் மீட்பு பணிகளை கண்காணிக்க IAS அதிகாரிகளை தமிழக அரசு நியமித்துள்ளது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஜோதி நிர்மலா,
குமரி மாவட்டத்திற்கு நாகராஜன், நெல்லை மாவட்டத்திற்கு செல்வராஜ், தென்காசி மாவட்டத்திற்கு சுன்சோங்கம் ஜகத் சிறு ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், அத்தியாவசிய பொருட்களுடன் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அரசின் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறவிருந்த அனைத்து தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் இடைவிடாமல் கனமழை பெய்து வருவதால் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நாளை அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் உட்பட அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலை பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் மழை வெள்ள பாதிப்புகள் குறைவாக உள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பின்னர் நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீர்நிலைகள் நிரம்பியிருப்பதால் தற்போதைய மழை சவாலாக இருப்பதாகவும், மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை கண்காணித்து உடனடி மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மிக்ஜவுன் புயல் வெள்ளத்தின் போது கடலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்க கோரி சென்னை தாளங்குப்பம் பகுதியில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுபற்றி தகவல் அறிந்ததும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விரைந்து சென்று மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமரசம் செய்தனர். உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு வளைவை தாண்டி தண்ணீர் கொட்டுவதால் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றாலம், ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி உட்பட பிற அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இடைவிடாது பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து மணிமுத்தாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அங்குள்ள மணிமுத்தாறு அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென் இலங்கை கடற்கரை பகுதியை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நேற்று இரவு தொடங்கிய கனமழை தற்போது வரை நீடித்து வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஒரு குழுவுக்கு 25 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் 100 பேர் இந்த மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை கொட்டியது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக பாபநாசம், சேர்வலாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 30,000 கன அடி வரை அதிகரிக்கப்பட உள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் மண்டல கால பூஜைக்காக திறக்கப்பட்டுள்ள நிலையில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடந்த இரு வாரங்களில் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலால் 24 மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் குழந்தைகள் பெரிதும் அவதியுற்ற நிலையில் இன்று முதல் குழந்தைகள் கூட்ட நெரிசலில் சிக்காமல் இருக்க தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நடைப்பந்தலில் 9 வரிசை வழியாக வரும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் அங்கிருந்து காவல்துறையினர் உதவியுடன் 18 படி ஏறி முதல் வரிசையில் தரிசனம் செய்யும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துவது மிக முக்கியம் என்றும், அதே சமயம் அனைத்து சுற்றுச்சூழல் கேடுகளுக்கும் பெட்ரோல், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு பயன்பாட்டை மட்டும் குறை சொல்லக்கூடாது என்றும் எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் மிகைப்படுத்தப்பட்டு வருவதாகவும், தொழில் முதலீட்டுக்கு சிறந்த இடமாக விளங்கும் இத்தாலியில் பிறப்பு விகிதாச்சாரம் குறைந்து வருவது வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. மலைகள் முழுவதையும் பனி மூடிய நிலையில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக மலைகள் வெள்ளை நிறத்தில் ரம்யமாக காட்சியளிக்கின்றன. கத்ராவில் உள்ள பிரசித்தி பெற்ற வைஷ்ணவாதேவி கோவிலையும் பனிப்பொழிவு சூழ்ந்துள்ளது. இந்தியாவின் எல்லைப்பகுதி சாலைகள் முழுவதையும் பனிப்பொழிவு ஆக்கிரமித்துள்ள நிலையில் சாலைகளில் படர்ந்துள்ள பனியை அகற்றும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன.
இலங்கை பொருளாதாரம் நீண்ட நாட்களுக்கு பின் முன்னேற்றம் காண தொடங்கியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக இலங்கையில் பொருளாதார நிலை மோசமாகி விலைவாசி அதிகரித்து காணப்பட்டது. இதனால் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்தனர். தற்போது அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மேம்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது. இதில் ஐக்கிய அரபு அணியை வங்கதேச அணி வீழ்த்தி முதன்முறையாக கோப்பையை தட்டிச் சென்றது. 283 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ஐக்கிய அரபு அணி 24.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 87 ரன்கள் மட்டுமே எடுத்து வங்கதேசத்திடம் தோல்வியை தழுவியது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர் நிறைவடைந்தவுடன் இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஆரம்பமாக உள்ளது. முதலாவது டெஸ்ட் போட்டி வருகிற 26ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இந்த டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான இஷான் கிஷன் தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக டெஸ்ட் தொடரிலிருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக KS பாரத் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வருகிறது. 450 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய பாகிஸ்தான் வீரர்கள் ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 30.2 ஓவர்களில் 89 ரன்கள் மட்டுமே பெற்று ஆல் அவுட் ஆகினர். இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி 360 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி 1-0 என்ற முன்னிலையில் பெற்றுள்ளது. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.